வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரஸ்ட் கேன்சர் அதாவது மார்பக புற்றுநோய் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப மார்பக புற்றுநோய் யாருக்கெல்லாம் வரும், யார் அதிகப்படியான ரிஸ்க்ல இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி ஹிஸ்டரி அதாவது நம்ம ஃபேமிலியில யாருக்காவது ஆல்ரெடி பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதிகப்படியான ரிஸ்க்ல இருக்கிறோம். முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் அதாவது அம்மா அக்கா தங்கை யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் உண்டுனா நம்மளுக்கு வந்து வர நிறைய வாய்ப்புகள் உள்ளது. பெண்மணிகள் 60 மேற்பட்டவர்கள் வந்து அதிகப்படியான ரிஸ்க்ல இருக்கிறாங்க. குழந்தையற்றவர்கள், நீண்ட காலம் புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் உள்ளவர்கள், அவங்களும் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடியா வந்து ஆல்ரெடி ஒரு மார்பகத்துல வந்து புற்றுநோய் உள்ளது அப்படின்னு சொல்றவங்க மற்ற ஒரு மார்பகத்துல புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி அவேரா இருக்கணும். என்னைக்குமே வந்து கேர்ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது. நீண்ட காலம் ரேடியேஷன் எக்ஸ்போசர் உள்ளவர்கள் அதாவது ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஏதாவது தொழில் செய்யறவர்கள் வந்து அவங்களுமே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆல்ரெடி கருப்பையில வந்து ஏதாவது கேன்சர் இருந்தாலும் இல்லாட்டி உடம்புல வந்து வேற எங்கேயாவது கேன்சர் இருந்தாலும் வந்து அவங்களும் வந்து மார்பக புற்றுநோய் வருமா அப்படின்னு ஒரு அவேரா இருக்கிறது ரொம்ப நல்லது. சில வேளைகள்ல வந்து 35 கீழ உள்ள பெண்மணிகளுக்கும் வந்து பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அவங்களுமே வந்து அவேரா இருக்கணும். ஸோ இப்ப பிரஸ்ட் கேன்சருக்கான மார்பக புற்றுநோய்க்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாக்கலாம். முதல்ல வந்து நம்ம என்னைக்குமே நோட்டீஸ் பண்ணாத ஒரு கட்டி மார்பகத்துல வந்துருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஒரு முக்கியமான சைன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சின்ன அந்த கட்டி வந்து சிறுசா இருக்கும். நம்ம குளிக்கும் போதோ இல்ல தூங்குறப்பயோ நம்ம மார்பகத்தை தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு அப்நார்மலா இது இந்த நாள் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சீக்கிரம் போய் டாக்டர் அணுகிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவதா வந்து நிப்பிள் வந்து உள்ள மடக்கப்பட்டிருந்தாலோ இல்லாட்டி அது உள்பக்கம் திரும்பி இருந்தாலோ இல்லாட்டி அதுல இருந்து சீல் வடைஞ்சாலோ ரத்தம் வடைஞ்சாலோ வந்து நீங்க ரொம்ப அவேரா இருக்கணும். மூன்றாவதா வந்து மார்பகத்துல அந்த கட்டியில வந்து வலி இருந்துச்சுன்னா வந்து நீங்க கவனமா பாத்துக்கணும். அடுத்து மார்பகத்தை சுத்தி உள்ள தோல் வந்து வேற ஏதாவது கலர் சேஞ்ச் ஆச்சு, ஆரஞ்சு கலர்ல சேஞ்ச் ஆச்சு இல்ல ரெட் கலர்ல ஆச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பத்திரமா அவரை பார்த்துட்டு டாக்டர் போய் பாக்குறது வந்து ரொம்ப அவசியம். சரி, இப்ப பிரஸ்ட் கேன்சர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு டவுட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டாக்டர் போய் அணுகிறது ரொம்ப அவசியம். அவங்க வந்து உங்களுக்கு தேவையான எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா மேமோகிராஃபி அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மார்பகத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து மேமோகிராம் பீரியாடிக்கா பண்றது ரொம்ப அவசியம். அப்படி பண்ணீங்கன்னா வந்து நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கு இல்லாட்டி நீங்க சின்ன கட்டி இருந்தாலும் மேமோகிராம் வழியா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்த விட ஒரு ஈஸியான ரொம்ப எஃபிஷியண்டான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்களே வந்து உங்க கை வச்சு எக்ஸாமின் பண்ணி பாக்குறது தான். மூன்றாவது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு கட்டி இருக்கு நோட்டீஸ் பண்ணி அது சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க அதை வந்து டாக்டர்கிட்ட போய் காட்டி அதை ரிமூவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. ஸோ பிரஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரி தான். அதை நீங்க வெட்டி அகற்றுறது தான் வந்து ஒரு கரெக்டான மெத்தட். அதான் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொக்னோசிஸும் கொடுக்குது. ஸோ சில டைம் வந்து கீமோ தெரப்பியும் கொடுப்பாங்க. அது காரணம் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இருக்க பெரிய கட்டியை வந்து சுருக்கி அதுக்கப்புறம் அதை சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு கீமோ தெரப்பி கொடுப்பாங்க. ரேடியோ தெரப்பியும் சில விலைகளை கொடுப்பாங்க. அது காரணம் அந்த புற்றுநோய் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க. இந்த பிரஸ்ட் கேன்சர் அதாவது மார்பக புற்றுநோய் வந்து முற்றிலும் ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான். சீக்கிரமாக அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சீக்கிரமாக வந்து அதை குணப்படுத்திடலாம். இந்த சர்ஜரி வழியாக வந்து இந்த பிரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது பேர் வந்து மாஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. அது அந்த கட்டி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பரவி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து மாஸ்டெக்டமி செய்வாங்க. இப்போ ஆண்களுக்கும் வந்து பிரஸ்ட் கேன்சர் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ஸோ ஆண்களும் வந்து மார்பகத்தில் ஒரு கட்டியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சீல் வழிகிற மாதிரியோ இல்லை ரத்தம் வழிகிற மாதிரியோ நீங்கள் கண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் போய் அணுகிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. வேற ஏதாவது நோய் பத்தின டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நாங்க அதை பத்தி வீடியோ செஞ்சு போடுறோம். நன்றி.